நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். அதாவது நம்ம மாடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய குருவி மயில் அதெல்லாம்மே வரும். ஆனா அது வந்து சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் இடம் வந்து சரியில்லை. அதாவது இந்த காம்பவுண்ட் மேல தான் உட்கார்ந்து சாப்பிடும். கீழ போட்டால அது வந்து அதிகமா வரது இல்ல. எப்பயாவது ஒரு முறை தான் வருது. அதே மேல இருந்துச்சுனா அது தெரியும் பாருங்க சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு நல்லா தெரியும். அதனால பலகை வாங்கிட்டு வந்து நாங்க வெச்சிருக்கோம். இப்பதான் வாங்கிட்டு வந்தாங்க 200 ரூபாய் கொடுத்து ஒரு விண்டோ பலகை. மரத்தலானது இல்ல அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் பார்த்தோம் கிடைக்கவே இல்ல. சோ ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிரியாவோட கான்செப்ட் வந்து என்னன்னா இங்க ஒண்ணும் அந்த மூலையில ஒண்ணும் வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்க போறேன். நான் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சொல்ல நான் என்ன சொன்னேன் நான் பெரிய பலகை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல ஒரே பலகை பெருசா அப்ப இங்க இருந்து இவ்வளவு அகலத்துக்கு வந்திருக்கும் கீழ ஒரு கட்டை வச்சு முடிச்சிட்டு வந்தோம்னா அழகா வந்து உட்கார்ந்து சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல எனக்கு. சரி இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போறோம். எப்படி ஜாயின் பண்ண போறோம்? இந்த ரெண்டு பலகைய வந்து ஜாயின் பண்ண போறோம். இது வந்து ஜன்னல் கதவு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். கீழ இருக்குற பலகை இப்போ மேல இருக்குது இல்ல? அதான் நான் கூட பாத்துட்டேன் மறந்துட்டேன். 33 சரியா போகுதா? இங்க வந்து ரெண்டு பலகை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்ப புடி பாருங்க பாருங்க மேலங்கள போட்டுட்டு போறேன். இரு இரு வெயிட். சின்னதா வச்சு பார்த்ததுல ரொம்ப குட்டியா இருக்கு. மயிலலாம் அந்த உட்கார்ந்து சாப்பிட கஷ்டமா இருக்கும். அதனால இப்போ இத ஜாயின் பண்ணிரலாம்ல அப்ப கொஞ்சம் அகலமா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இத ரெண்டையும் இப்ப ஜாயின் பண்ண போறோம். கீழே வந்து காத்துக்கு கீழே இந்த பக்கம் கவுந்து விழாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டைய நடுவில் வைக்க போறாரு. அப்ப டேப் எடுத்துட்டு வந்து அலந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க நம்ம சேனல்ல ஒரு கிளி பறவையா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடியே நாம நிறைய வந்து இந்த காம்பவுண்ட்ல சாப்பிடுற மாதிரி நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். அது நிறைய சாப்பிடுற மாதிரி எடுத்திருக்கோம். நிறைய பேர் வந்து அது கமெண்டும் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி கருப்பா அடிச்சு மேலே வைக்கிறீங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. மேல வச்சு அப்படி ஆயிடுது. சுத்தம் பண்ணாலும் அதை கருப்பா பிடிச்சிக்குது இல்லடா. அதனால சரி இந்த மாதிரி பலகைய வச்சிடலாம். நீட்டா வீடு சுத்தமா இருக்கும். இங்க என்னென்னலாம் வரும் நிறைய வந்து சாப்பிடும். இதனால கொஞ்சம் தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுது. ஒரு மைல் வந்து சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு மைல் வந்து துரத்தி விட்டுறாரு ஓடிடும். அது சாப்பிடாம போயிடும். இடம் பத்தாது. அதனால மோஸ்ட்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு பறவைங்க அதிகமா வரும். குருவி கிளி மயில். இந்த மூணுமே இந்த மரத்தை சுத்தி தான் இருக்கும். இந்த மர தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா மயிலும் கிளியும் இருக்கும். இப்ப கூட இருக்கு அந்த தென்னை மரத்துல அங்க பார்த்தா தெரியும் ஜூம் பண்ணி. தோக மயில் உட்கார்ந்து தோக மயில் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து குருவிங்க இருக்கும். அது வீட்டு இதோ இந்த மாதிரி மரத்துல வந்து குருவிங்க இருக்கும். காலையில நேரத்துல கிச்சு 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 நான் எங்க அப்பா போயிட்டு கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நாளையில இருந்து லாக்டவுன் வேற. அதனாலதான் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். ஏன்னா 15 நாள் வெளில போக முடியாது. அட்லீஸ்ட் பறவைக்காவது நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுட்டா ஜாலியாக 15 நாளைக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இது பண்ணலாம்ல. கம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் நாங்கள் பறவை போடுறதுக்கு. சரி முதல்ல செட் பண்ணுவோம் அப்புறம் பேசிப்போம். அப்புறமா இப்போ அப்பா வந்து இப்போ போயிட்டு வாங்கிட்டு வர போறாரு. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு கட்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போகிறாரு. எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஈவினிங்காக திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் வெயிலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள். இவங்க வேலைய ஆரம்பிச்சுட்டு என்ன சீக்கிரம் சீக்கிரம் டார்ச்சர் பண்றாங்க. அன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வந்து வீடியோலயே சொல்லியிருப்பேன் ஈவினிங் வந்து vlog கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய வேலை வந்துருச்சு அதனால அந்த vlog அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இது வந்து அடுத்த நாள் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. என்ன பண்றேன்னு இருங்க இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பலகைய வந்து தனித்தனியா வாங்கிட்டு வந்துட்டோம். ரெண்டு ஜன்னல அதை வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து தனித்தனியா இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். எங்க அப்பா இருக்கிறாரு வீடியோ எடுக்கிறதெல்லாம் கவனிக்கவே மாட்டாரு. அவர் பாட்டு கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டே இருப்பாரு. கண்டுக்கவே மாட்டாரு. இருநைனா ஒரு நிமிஷம் இந்த ரெண்டு பலகைய ஜாயின் பண்றதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆமா நாங்க ஒரு பலகை 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும் நினைச்சோம். ரெண்டுமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. எங்க அண்ணன் எவ்வளவு குண்டா இருக்கான் பாருங்க. இதெல்லாம் எடிட்ல தூக்கிடுவான். அதே நம்மளை கலாய்க்கிறத மட்டும் தூக்க மாட்டோம். கலாய்ச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பாவம் ரெண்டு பேர் ஹெல்ப் வேணும் பாருங்க. அதனால்தான் நான் விலாக் எடுக்கிறேன். இல்லைனா நான் எடுக்க மாட்டேன். அவன் தான் எடுப்பான் எப்போவுமே. ஒயர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ட்ரில் பண்ணுறதுக்கு. அது எதுக்கு ட்ரில்லிங்னெல்லாம் நான் வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். சிங்கம் களத்தில் இறங்கிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எங்கள் அண்ணா கொஞ்சம் வேலை செய்கிறான்னு நினைக்கிறேன்.
மயில் மயில் கத்துது இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்ல வந்து மயில் இருக்கு ஐயோ உங்களுக்கு காட்டு தெரியலையே உள்ள இறங்கிடுச்சு மாடிக்குள்ள அதான் சத்தம் போடுது மயில் இப்ப மயில் குருவி எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து அடிச்சிட்டு இருக்கோம் இங்க பாருங்க மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு மயில் நான் உங்களுக்கு காட்றேன் எந்த பரத்துல இருக்கு இங்க பாருங்க தோகமயில் தோகமயில் அதெல்லாம் சாப்பிட வரும்ல அதெல்லாம் சாப்பிட வரும்போது நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்றேன் ஐயோ அவன் ஏதாவது சொல்லுவான் நினைச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கான் நீ எவ்வளவு பெரிய லூஸ் தெரியுமா நீ ஏய் ஓவரா பேசாத ஆனா இங்க ஒருத்தர் என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு நான் வந்து இவங்க வரதுக்குள்ள இந்த பலகை எல்லாம் கழுவிட்டு மாடியை ஃபுல்லா கூட்டி வச்சிருக்கேன் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 நடுவுல வேற பூதம் வேற குறுக்கு குறுக்கு போயிட்டு இருக்கு ஏய் மறைச்சிட்டே இருக்கான் பாருங்க எங்க வீட்டு மாடியில மயில் வந்து இருக்கு சாரி எங்க வீட்டு எதிர் வீட்டு மாடியில எதிர் வீட்டு மாடியில மயில் இது வந்து பாத்தீங்கன்னா தோக மயில் தோக வந்து அந்த மாடிக்கு உள்ளார இருக்கு அது மட்டும் மேல வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு பறக்க போது இப்ப அது வீட்டுக்கு போய் தூங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு மயில வீடியோ எடுக்கலாம் தான் நாங்க கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சோம் ஆனா இந்த வேலையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருட்டு ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் என்னாச்சு ஓபன் ஆயிடுச்சா பலக அச்சோ ஆணிய அடிச்சு அடிச்சு உங்க பலகைய உடைச்சிட போறாங்க இப்ப இந்த கட்டைய வந்து சும்மா ஒரு ஸ்டிஃப்காக கொடுக்க போறாங்க ஏய் சமஸ்டாங் நானே ஏறி உட்கார்ந்தாலும் உடையாத போல இருக்கே பரவாயில்ல அவ்வளவு வெயிட்டா ஒண்ணும் இல்லல்ல பா பலகைய உடைச்சிடாதப்பா தள்ளி வாடா நம்ம செட்டிங்கை காட்டுவோம் ஏய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இனிமேல் ஜாலியா வந்து இவ்வளவு ஸ்பேஸ் இருந்தா போதும்ல நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும் ஆனா இப்படி இழுத்தோம்னா அனுப்பிச்சு அதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம் இவ தெரியாம அது உட்கார்ந்தா விழ கூடாது பலகை கூற மாதிரி எதுவுமே கிடையாது இல்ல நல்லா தடச்சிட்டானால நல்லா பார்த்துட்டேன் நான் எதுவும் பறவைக்கு கால் இல்ல ஏய் நல்லா இருக்கு இது உள்ள நீ ஒரு தானியம் போட்டுக்கலாம் இதுக்குள்ள ஒரு தானியம் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்னு தண்ணி பாக்ஸ் ஸ்டீல் வெச்சா கண்ணு கூசும்ல வெயிலுக்கு பிளாஸ்டிக்ல நம்ம தக்காளி போட்டு வச்சிருக்கோம்ல ஒன்னு ப்ளூ கலர் பாக்ஸ் அத கொண்டு வந்து வச்சிரலாம் பின்னாடி பாக்க எவ்வளவு அழகா இருக்கு பாரு தென மரத்தோட கிளி பறவை மயில் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டா ஜாலியா இருக்கும் பாக்குற நமக்கு சரி செட் ஆயிச்சா அதான் போ ஆஃப் பண்ணிக்கோ இப்ப பேர்ட்ஸ்க்கு நாம பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல கம்பு எடுத்துட்டு வந்தாங்க அம்மா ஆமா அதை போய் போட்டோம்னா நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில இல்ல இப்பவே நம்ம கீழே போயிட்டோம்னா வந்துரும் சாப்பிடுறதுக்கு தூங்க போற டைம் வருமா சாப்பிடுவோம் ஆனா அதுங்களுக்கு தெரிஞ்சிடும்ல வரவங்களுக்கு காலையில வந்துரும் 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் வந்துரும் வெளிச்சம் வந்துருச்சோம் எல்லா பக்கமும் போட்டுடலாம் ஒன்றுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம் இங்க தண்ணி வச்சிடலாம் மூணு பக்கமும் போட்டு விட்டுலாம் நம்மளும் பறவைக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறோம் நல்லா சாப்பிடும் இந்த காம்பவுண்டுக்கு மேல வச்சாலே அப்படி சாப்பிடுதுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல வச்சா சூப்பரா சாப்பிடும் எல்லாம் உட்காந்து சாப்பிடும் மாடி கீழே போட்டா சாப்பிட மாட்டேங்குதுல்ல நிறைய சாப்பிடும் இப்போ நாம போயிட்டோம்னா வெச்சீங்க ஒருவேளை கிளி கூட இப்பவே கூட வந்து சாப்பிடும் போதல்லமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் டெய்லி இந்த பக்கமும் போட்டு விட்டுரு எதுக்கு பிடிக்குதோ அது சாப்பிட்டுக்கும் சிக்னல் கொடுக்குது ஓடி போங்க நான் வந்து சாப்பிடுறேன் ஆமா இதோ அங்க சிக்னல் கொடுக்குது மாடியில வாங்கி வச்சுக்கணும் வச்சுக்கலாம் தண்ணி சோறு வச்சே தண்ணி வச்சே அணி காலையில வச்சுக்கலாம் இல்ல இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஆனா நைட்ல சாந்தத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சு வராது எல்லாம் மரத்துக்கு மேல படுக்கத்துக்கு போயிடுங்க அவ்வளவுதான் எல்லாம் இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து பாருங்க நம்ம கொம்பு வைக்காமலே மாட்டு மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து பாருங்க மறக்காம நம்ம தானியம் எல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா கம்பெல்லாம் நாளைக்கு குருவி மயில் எல்லாமே சாப்பிடும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கேமரால வீடியோ எடுத்து கிட்ட நல்ல க்ளோஸ் அப்ல உங்களுக்கு அழகா பாக்குற மாதிரி காட்டுறேன் நல்ல ஸ்டேஜ் மாதிரி ரெடி பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேஜ் மாதிரி கொடுத்தாச்சு நேத்து காமிச்சிருப்பேன் வீடியோல ரொம்ப டர்ட்டியா இருக்கும் அதே மாதிரி நிறைய பரவல சாப்பிட முடியாது அதனால ஒரு பலகை வச்சிருக்கலாம் இப்போ நல்லா சாப்பிடும் சொந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பறவை சாப்பிடுறதுக்குனே ஒரு இடத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஷீட் போட்டு ரெடி பண்ணிடுவோம் சொந்த வீடா ஆமா அதனால ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து காம்பவுண்ட் மேல இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடுவோம் நாளை காலையில மெயின் பீச்சர் பாருங்க அந்த பலகையில உட்கார்ந்து சாப்பிடுவேன் ஓகேவா அதே நான் தான் எடுக்க போறேன் அப்புறம்